இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இன்வெர்ட்டர் அண்ட் பேட்ரி. அது வந்து ஒரு வீட்டில் வந்து எங்கே வச்சா கரெக்டாக இருக்கும், ஏன் அங்கே வைக்கணும், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக 2005 அப்புறம் தான் வந்து இன்வெர்ட்டரோட சேல்ஸ் நிறையா வந்து இருந்துச்சு. ஏன் அப்படின்னா பவர் கட் நிறையா இருந்தது, ஸோ இன்வெர்ட்டர் சேல்ஸும் நிறைய இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து இன்வெர்ட்டர் ஒயரிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ கட்டுற வரைக்கும் வீட்டில் வந்து இன்வெர்ட்டர் இருக்கோ இல்லையோ, இப்போ கட்டுற வீடு வரைக்கும் எல்லா வீட்லேயுமே வந்து இன்வெர்ட்டர் ஒயரிங் பண்ணி வச்சிடுறாங்க. ஏன் அப்படின்னா வந்து எலக்ட்ரிஷன் அக்கௌண்ட் பண்ணுறாங்க, ஸோ இன்வெர்ட்டர் ஒயரிங் பண்ணிடுறோம் நம்ம, சரிங்களா. அதே மாதிரி வந்து இன்வெர்ட்டர் ஒயரிங் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா பெட்ரூம் லெஃப்ட் இல்லை கிச்சன் லெஃப்ட்டில் தான் வந்து இன்வெர்ட்டரோட பாயிண்ட்டே வைக்கிறாங்க. இன்வெர்ட்டர் பாயிண்ட் மீன்ஸ் அந்த பேட்டரி இன்வெர்ட்டரும் வந்து பெட்ரூம் லெஃப்ட்டில் தான் வைக்கிறாங்க, லெஃப்ட்டு இல்லை கிச்சன் லெஃப்ட்டில் வைக்கிறாங்க. ஒரு சில பேர் தான் வந்து இபி பாக்ஸு கீழேயோ இல்லை வந்து போர்ட்டிகோலையோ இல்லை ஓப்பன் ஸ்பேஸில் இன்வெர்ட்டருக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து வைக்கிறாங்க. ஆனால் பெட்ரூம் லெஃப்ட்லேயும் கிச்சன் லெஃப்ட்லேயும் நம்ம இன்வெர்ட் வைக்கக்கூடாது. இன்னொன்று உயரமான இடத்துல இன்வெர்ட் வைக்கக்கூடாது, சரிங்களா. பெட்ரூமில் வச்சா என்ன ரீசன், ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னா பெட்ரூமில் வந்து நம்ம விண்டோ லாக் பண்ணுவோம், இன்னொன்று வந்து ஏசி போடுவோம். ஸோ அந்த டைமில் என்ன ஆகுனா அந்த பேட்டரியிலேருந்து வந்து ஒரு ஹீட் வந்து உருவாகும், இன்வெர்ட்லேருந்து ஹீட் உருவாகும், அப்புறம் பேட்டரியிலேருந்து வந்து ஒரு விதமாக கேஸ் உருவாகும். அந்த கேஸ் வந்து சம் ஏதாவது நமக்கு வந்து ஒரு இஷ்யூ கொடுக்கலாம். ஸோ அதனால் வந்து பெட்ரூம் வந்து நாட் ரெக்கமெண்டட். அதே மாதிரி கிச்சனில் ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னா இன்வெர்ட்டர் பேட்டரி ஹீட் ஆகும். ஸோ இதுவும் ஹீட் ஆகும்போது இன்வெர்ட்டர் வந்து பஸ்ட் ஆகலாம், இல்லை இன்வெர்ட்டர் வந்து கம்ப்ளைண்ட் வரலாம். ஸோ பேட்டரி லைஃப் குறையலாம். இதுக்கான இது வந்து ரீசனும் ஒன்று. அதே மாதிரி வந்து இன்னொன்று என்னென்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இன்வெர்ட்டர் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இன்வெர்ட்டர் கூட வந்து தெர்மோகோல் வரும் சேஃப்டிக்காக. அந்த தெர்மோகோலோடே வந்து இன்வெர்ட்டர் வச்சுருக்காங்க. இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா, அது பாருங்களேன். அது என்ன ஆகுனா இந்த இன்வெர்ட்டர் என்ன ஆகுனா இன்வெர்ட்டருக்கு வந்து சைடில் வந்து வென்டிலேஷனுக்காக வந்து ஒரு வென்ட் கொடுத்துருப்பாங்க, உள்ள உள்ள ஹீட் வந்து வெளியே வர்றதுக்காக. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா தெர்மோகோல் வந்து என்ன ஆகுனா அந்த ஹீட் அந்த வென்டிலேட்டர் வந்து அந்த வென்ட்டை வந்து அடைச்சிக்கும். ஸோ அப்போ என்னென்னா உள்ள ஹீட் வந்து வெளியே வராது. ஸோ இன்வெர்ட்டர் வந்து சீக்கிரம் ஃபால்ட் ஆகலாம். அதே மாதிரி வந்து இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, ஏன் நான் வந்து லேப்டாப் மேலே வைக்கக்கூடாதுனு சொன்னேன்னா, லேப்டாப் மேலே உயரமான இடத்துல நீங்கள் வந்து இன்வெர்ட்டர் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பேட்டரியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்பப்போ நம்ம டிஸ்ட்ரி வாட்டர் ஊற்றணும், அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். இன்னொன்று பேட்டரி வந்து வீணாக போச்சு அப்படின்னா நம்ம திரும்ப ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். நம்ம வந்து பேட்டரி புதுசு வாங்கி மேலே தூக்கி வைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ அதுக்கான ஐடியா தான் இது, இப்போ நான் சொல்கிற ஐடியா இது பார்த்துக்குங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 EB சர்வீஸ் இருக்குது. இவங்க வந்து மேலே வந்து ரெண்டுக்கு வீடு விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கான இன்வெர்ட்டர் பாயிண்ட்டையும் வந்து கீழே கொடுத்துட்றாங்க. இவங்க வீட்டுக்கான இன்வெர்ட்டர் பாயிண்ட்டையும் கீழே கொடுத்துட்றாங்க. இது பாருங்கள் ஃபஸ்ட் சர்வீஸ், இது ஃபஸ்ட் சர்வீஸ்க்கான இன்வெர்ட்டர் பாயிண்ட் இங்கே கொடுத்துட்றாங்க, சரிங்களா. அதே மாதிரி செகண்ட் சர்வீஸ் இது, அது செகண்ட் சர்வீஸ்க்கான இன்வெர்ட்டர் பாயிண்ட்டும் கீழே கொடுத்துட்றாங்க. இது என்னென்னா ஒரு வீட்டுக்கான சர்வீஸ், ஏன்னா இப்போ வந்து ரெண்ட்டுக்கு வரவங்க இன்வெர்ட்டர் வச்சுருப்பாங்க இல்லை வச்சுருக்க மாட்டாங்க, ஆனால் எல்லா வீட்டுக்குமே வந்து இன்வெர்ட்டர் ஒயரிங் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கான இன்வெர்ட்டர் எங்கே வைக்கணும், பேட்டரி எங்கே வைக்கணும்னு சொல்லி அதுக்கான கீழே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து ஒர்க்கு இன்னும் ஃபுல்லாக முடியல. நான் வந்து ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து திரும்ப நான் இன்னொரு வீடியோ கூட போடுறேன். இதில் பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே வந்து ஓப்பன் ஸ்பேஸில் வைக்கிறாங்க. ஓப்பன் ஸ்பேஸில் வச்சா என்ன ஆகுனா பேட்டரியும் ஹீட் ஆகு, வந்து ஹீட் இருக்காது, இன்வெர்ட்டரும் ஹீட் இருக்காது, வென்டிலேஷன் கரெக்டாக இருக்கும். இது அந்த மேக்ஸிமம் இனிமேல் வீடு கட்ட போகிறவங்க இதை மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த வீட்லேயும் வந்து இன்வெர்ட்டர் வந்து லெஃப்டில் தான் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அதை வந்து மாற்றிருக்காங்க, டோட்டலாகவே வந்து மாற்றிருக்காங்க. இது பார்த்திங்க கீழே ஃபுல்லாக ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, கீழே உள்ள ஸ்பேஸ் வந்து பேட்டரிக்கு, அதுக்கு மேலே உள்ள ஸ்பேஸ் வந்து இன்வெர்ட்டருக்கு. ஸோ இதை மாதிரி வந்து பேட்டரி இன்வெர்ட்டர் ஓப்பனில் இருக்கும்போது இதோட லைஃபும் ஈஸியாக இருக்கும். இன்னொன்று வந்து நீங்கள் டிஸ்டில் வாட்டரோ இல்லை ஆசிடோ ஊற்றும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இன்வெர்ட்டர் ஏதாவது ஃபால்ட் இன்வெர்ட்டர் ஏதாவது இஷ்யூ வருது அப்படின்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு, பேட்டரி மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு, அப்பப்போ வந்து அந்த இன்வெர்ட்டர் ஏதாவது ஃபியூஸ்க்கு இது போச்சுன்னா அதை மாற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் இன்னொன்று வந்து இந்த வீட்டில் யூஸ் பண்ணுற வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா சோலார் இன்வெர்ட்டர். அப்புறம் சோலாரில் வந்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சோலார் பேனலில் இல்லை சோலார் இன்வெர்ட்டரில் இல்லை சோலார் பேட்டரி பற்றி அது வீடியோஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுவும் நான் வந்து அடுத்து போஸ்ட் பண்ணுறேன். நான் இனிமேல் சோலார் பற்றியும் கண்டிப்பாக அப்பப்போ நான் போஸ்ட் பண்ணுறேன். ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீட்டோட வேலை வந்து வீட்டில் வேலை செய்கிற வந்து எலக்ட்ரிஷியன்ட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள், இன்வெர்ட்டர் பாயிண்ட் வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் வைக்க சொல்லுங்கள், இல்லைன்னா மாடிப்படிக்கையில் இல்லை போர்ட்டிகள் வைக்க சொல்லுங்கள். ஓப்பன் ஸ்பேஸ் மீன்ஸ் ஓப்பன் ஸ்பேஸ்னால் வந்து வெயிலில் இருக்கக்கூடாது, அது வந்து ஒரு நிழலில் மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா வந்து டைரக்ட் சன்லைட்டில் வந்து இன்வெர்ட்டர் பேட்டரி படக்கூடாது. ஸோ அதுவும் பார்த்துக்குங்க. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா இதில் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா இன்வெர்ட்டர் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு மெயின் ஈஸியாக இருக்கும், அதுதான் நான் சொல்கிறேன். இன்னொன்று வந்து வெளியே வந்து நம்ம வைக்கும் போது ஒரு பேட்டரி வந்து கன்வே பண்ணுறதுக்கோ இல்லை வந்து மெட்டீரியல் கன்வே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ இல்லைனா அதுக்கு அடுத்த வீடியோ வந்து நான் சோலார் பற்றி நான் போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.